ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலத்து விருந்தில் மினி சமோசா உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் மைதா, ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு 100 கிராம்ங்க, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் ஓமம், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஓம வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லா கலந்து விடணுங்க. பிடிச்சு பார்த்தா மாவு கையில் நிற்கணும், அதுதான் கரெக்டான பதம். பிடிச்சு பார்த்துடலாங்க. மாவு நிற்கலை, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக நிற்குது. மொத்தம் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன், அதில் பாதி மட்டும் கலந்துக்கலாம், தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். மாவு நல்லா டைட்டாக பிசையணுங்க, சாஃப்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கடாயில் பேன் எடுத்துக்கலாங்க. சூடாயிட்டோன்னே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாயிட்டோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுடலாங்க, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. மசாலா பச்சை வாசனை போனோடனே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேகச்சி வச்சுருக்கேங்க, அதையும் மசித்து இதில் போட்டு கிளறிடலாம். உங்களுக்கு வேணால் எதை வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ மாவை 8 பிரிச்சுக்கலாங்க. நம்ம மினி சமோசா போடுறதுனால 8 பிரிச்சுக்கிட்டோம். பெருசாக போடுறதா இருந்தால் 4 பிரிச்சுக்கிட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா தெளித்து ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிடலாங்க. இப்போ சென்டரில் கட் பண்ணிடலாம். மைதாவும் தண்ணியும் கலந்து ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை நம்ம ஓரத்தில் தடவி இப்போ முக்கோணமாக மடிக்கணும். மடிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 2 எட்ஜஸும் சீல் பண்ணிவிட்டு இந்த முக்கோணத்தையும் கொஞ்சம் மடித்து விட்டுருணுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம சீல் பண்ண சைடுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் உள்ளார தள்ளினாப்பில் கொஞ்சம் மடித்து மிச்சம் இருக்க கீழே இருக்க சைடு எல்லாமே சீல் பண்ணிடணுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சிடலாங்க.
பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆழமான கடாயோ இல்லை பேனோ எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. நான் இப்போ வந்து 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்போ தான் வந்து சமோசா உள்ளே போய் பொரிஞ்சு வரும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுனால மேலே நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டோன்னே நம்ம எடுத்துடலாம். ஸ்டஃப்பிங் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம செஞ்ச மசாலா அளவு மாதிரி 2 மடங்கு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சமோசாவுக்கும் கரெக்டாக பத்தும். எனக்கு ஸ்டஃப்பிங் கம்மியாக வேணுங்கிறதுனால கம்மியாக செஞ்சுருக்கேன். மேலே பாருங்கள், எண்ணெய் அதிகமாக குடிக்கல, நல்லா வறண்டு போய் வருது பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக மேலே எழுந்திரிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மினி பொட்டேட்டோ சமோசாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ உள்ளே பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளேயும் நல்லா மாவு வெந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மேலே மாவு கரெக்டாக செஞ்சிட்டா போதுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வெவ்வேறு விதமாக ஸ்டஃபிங்ஸ் வச்சு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.